வெல்கம் டு ராகசங்கமம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். கல்பனாஸ்வரம் பாடுறது எப்படி என்ற இந்த புதிய ஒரு சீரீஸ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஆல்ரெடி நாங்கள் ராகம் பாடுறது எப்படி என்ற சீரீஸின் கீழே நிறைய காணொலிகள் போட்டுட்டு வந்திருக்கிறோம். நிறைய ராகங்கள் பாடுறதுக்குரிய ஐடியாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கல்பனாஸ்வரம் பாடுறது எப்படி என்ற இந்த சீரீஸினுடைய முதலாவது காணொலியான இந்த காணொலியில் நாங்கள் கல்பனாஸ்வரம் பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு இன்ட்ரடக்ஷன், அதோடு சேர்த்து கல்பனாஸ்வரம் பாடும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய 6 ரூல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 6 நீங்கள் எந்த வகையான கல்பனாஸ்வரம் பாடினாலும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு காமனான ரூல்ஸாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல நான் ஈஸியஸ்டாக நான் வந்து தேவதேவ கல்யாணிதே மாயாமலவகவுளிராக கிருதி குவிக்க கல்பனாஸ்வரம் பாடுறது சம்மந்தமாக எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ உங்களுக்கு வர தயாராக இருக்குது. அடுத்த பகுதி காணொலியில் தேவதேவ கல்யாணிதேக்கு எப்படி நாங்கள் கல்பனாஸ்வரம் பாடுறது அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு வர தயாராக இருக்குது. ஸோ முதல்ல நாங்கள் கல்பனாஸ்வரம் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். கல்பனாஸ்வரம் பாடுறது அப்படின்றது மனோதர்ம சங்கீதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. மனோதர்ம இசை பெரும்பாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கர்நாடக இசையில் 2 வகை இசை இருக்குது, கல்பித சங்கீதம் மனோதர்ம சங்கீதம். கல்பித சங்கீதம் என்பது முன்னே காலத்தில் வாக்கியகாரர்களால் இயற்றப்பட்ட பாடல்களை எங்களுடைய குரு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாங்கள் அதை பயிற்சி செய்து பாடுறது கல்பித சங்கீதம். மனோதர்ம சங்கீதம் என்பது எங்களுடைய திறனின் மூலமாக, அந்த கல்பித சங்கீதத்தை சிறப்பாக பயிற்சி செய்வதன் மூலமாக மனோதர்ம இசை என்றதில் ராகாராதனை, தானம், கல்பனாஸ்வரம், நிரவல் இந்த மாதிரியான பகுதிகள் இருக்கு. இந்த மனோதர்ம இசை என்பது நாங்களாகவே உருவாக்கி பாட வேண்டிய ஒரு வகையான பாடல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உருப்படி வகைன்னு சொல்லவே முடியாது. இது வந்து கர்நாடக இசையினுடைய மிக முக்கியமான ஒரு பாட். ஸோ இந்த ராக ஆலாபனை அப்படின்றதுமே வந்து நீங்களாகவே பயிற்சி செய்து உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களுக்கு என்ன இசை ஞானம் இருக்குதோ அதன் மூலமாக பாட வேண்டிய விஷயம். நான் கொடுத்தது ஜஸ்ட் ஐடியாஸ், அதே ஃபார்மேட் தான். இங்கேயுமே வந்து நான் உங்களுக்கு அந்த ரூல்ஸோடு சேர்த்து ஒவ்வொரு கீர்த்தனைக்கும் எப்படி ஸ்வரஸ்தானங்கள் ஸ்வரங்கள் எழுதணும் பாடணும் அப்படின்றத கூடிய ஐடியாஸ் தான் நான் இந்த சீரீஸ்லேயும் உங்களுக்கு வர தயாராக இருக்கேன். கல்பனாஸ்வரம் அப்படின்றதுமே வந்து நீங்களாக உருவாக்கி பாட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் ஆல்ரெடி ராக ஆலாபனைக்கு எப்படி சொல்லணும் அதே மாதிரி இதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த கல்பனாஸ்வரத்தை நீங்களாகவே பாடக்கூடிய வசதிகள் உங்களுக்கு உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அப்போ இந்த கல்பனாஸ்வரம் அப்படின்றது மனோதர்மத்தில் ஒரு பகுதி அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த கல்பனாஸ்வரம் அப்படின்றது என்ன, அந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி கற்பனையாக ஸ்வரங்களை நீங்கள் பாடணும். உங்களுடைய கற்பனையில் தோன்றக்கூடிய அந்த ராகத்துக்கு பொருத்தமான ஸ்வரஸ்தானங்களை கொண்டு ஸ்வரங்கள் பாட வேண்டியது தான் கல்பனாஸ்வரம். இது எல்லா வகையான உருப்படிக்கும் பாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதானமாக சாஸ்திர ரீதியாக பார்த்தா கிருதிகள் கீர்த்தனைகளினுடைய பல்லவி அனுப்பல்லவி சரணத்தில் எந்த இடத்துல அதனுடைய அமைப்பு சரியாக இருக்கோ அந்த இடத்துல நாங்கள் கல்பனாஸ்வரம் பாடுறது வழக்கம். அதை தவிர பல்லவி அதாவது ராகம் தானம் பல்லவி எனக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹையஸ்ட் அட்வான்ஸ் மியூசிக் ஒரு உருப்படி வகை இருக்குது, அந்த பல்லவியிலையும் வந்து நாங்கள் கல்பனாஸ்வரம் பாடுறது வழக்கம். அதை நீங்கள் வந்து ஓவர் த டைம் உங்களுடைய அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கில் டெவலப் ஆகும்போது நீங்கள் அதில் பாடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, வாக்கியக்காரர் அப்படின்றத விட ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் வந்து வர்ணங்களுக்கு கூட கல்பனாஸ்வரம் பாடுறாங்க, தேவாரங்களுக்கு பாடுறாங்க, திருப்பாவைக்கு பாடுறாங்க. அந்த மாதிரி புதிய முயற்சிகள் நிறையவே செய்து கொண்டிருக்காங்க. அவர்களுடைய திறமையை முழுமையாக வழிகாட்டவும் அதில் நிறைய ஆராய்ச்சி செய்கிறது, ஜதிமாற்றம், நடைமாற்றம், இந்த மாதிரி ராக மாளிகையாக கல்பனாஸ்வரம் பாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாஸ்திர ரீதியாக அப்படி சொல்லப்படாட்டிக்கும் நீங்கள் நிறைய அட்வான்ஸான புது புது விஷயங்கள் வந்து கச்சேரிகளில் வந்து வித்வான்கள் பெரிய பெரிய வித்வான்கள் பாடுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுவரைக்கும் நீங்கள் இந்த கல்பனாஸ்வரம் பற்றின கச்சேரிகளில் பார்த்ததில்லை அப்படின்னா, நான் உங்களுக்கு கீழே ஒரு சில கச்சேரிகள் வந்து பிரபல வித்வான்களினுடைய கச்சேரிகள் லிங்க் வந்து உங்களை முடிஞ்ச ஷேர் பண்ணுற நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கல்பனாஸ்வரம் எதில் பாடுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த கல்பனாஸ்வரத்தை வந்து பொதுவாக முதலாம் காலம் இரண்டாம் காலம் அதாவது ஒரு மத்திம காலத்தில் அமைந்த ஒரு உருப்படியாக இருந்தால் முதலாம் காலம் இரண்டாம் காலம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் அண்ட் செகண்ட் ஸ்பீட் பாடுவோம். மத்திம கால கீர்த்தனையாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு 2 ஸ்வரம், செகண்ட் ஸ்பீடுக்கு 4 ஸ்வரம் ஒரு தட்டுக்கு வரும். அதை நான் பாடி காட்டும் போது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மத்திம கால கீர்த்தனை. அதுவே விளம்பித கால சவுக்ககால உருப்படிகளுக்கு கல்பனாஸ்வரம் பாடும்போது வித்வான்கள் முதலாம் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் பாடுறது கூட வழக்கம். அதாவது விளம்பித காலத்தில் ஸ்வரம், மத்திம காலத்தில் ஸ்வரம், துரித காலத்தில் ஸ்வரம், ஈவன்
மத்தியமகால கீர்த்தனையிலுமே மத்தியமகால ஸ்வரம், துரித காலஸ்வரம், அதிதுரித காலஸ்வரம் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய வித்வான்கள் பாடுறது வழக்கம். பட் ஸ்ட்ரக்சரைஸ்டா ஒரு நீங்க ஒரு காம்படிஷனுக்கு ஒரு எக்ஸாமுக்கோ பாடும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்பீட் பாடினாலே போதுமானதாக இருக்கும். அது விளம்பித காலமும் மத்தியமகால உருப்படியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்பீட் பாடுறது போதுமானதாக இருக்கும். நீங்க அட்வான்ஸா டெவலப் ஆகி போகும்போது நீங்க ஒரு கச்சேரி செய்றீங்க, இல்ல ஒரு விதுவான் கச்சேரி செய்யறதை பார்க்கும்போது கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவங்க இன்னும் அதிகமான ஸ்பீட்ல வந்து ஸ்வரங்கள் பாடுறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கல்பனா ஸ்வரத்தை நீங்களாகவே உருவாக்கி பாடுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள், ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து இந்த வீடியோவினுடைய முடிவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து மறக்காம பாருங்க. முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளுமா இருந்தால் இந்த காணொலி முழுமையாக பாருங்க. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போறது இந்த கல்பனாஸ்வரம் பாடுவதற்குரிய 6 ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, நீங்க கல்பனாஸ்வரம் பாடும் பொழுது எந்த ஸ்வரத்துல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றதுக்கான எந்த நிர்ணயமுமே வந்து பெரும்பாலும் இல்லை. பொதுவாக நாங்க ஜீவஸ்வரங்கள்ல ஆரம்பிக்கிறது அதிகமாக இருந்தாலுமே வந்து நீங்க மற்ற ஸ்வரங்கள்ல ஆரம்பித்தாலும் எந்த தவறும் இல்லை. இப்ப நாங்க ராக ஆலாபனை பார்த்தோம்னா ஜீவஸ்வரத்தை தெரிவு செய்து அந்த ஸ்வரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது வழக்கமாக இருக்கும். பட் இங்க அந்த மாதிரியான ரூல்ஸ் எதுவும் இல்லை. நீங்க ஜீவஸ்வரத்தை பெரும்பாலும் கச்சேரிகள்ல கலைஞர்கள் பாடுறது கவனிக்கக்கூடியதாக இருக்கும், ஆரம்பிக்கிற ஸ்வரம். பட் இங்க அந்த கண்டிப்பாக நீங்க ஜீவஸ்வரத்திலேதான் முழுமையாக பாடணுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒரு ராகத்துக்கு பெரும்பாலும் மினிமம் இருக்க போறது 2-3 ஜீவஸ்வரம். அந்த ஜீவஸ்வரத்தையே மாறி மாறி ஆரம்பிச்சு கொண்டே இருக்கும் போது அதுல அழகு இருக்காது. சோ அதனால அந்த ஜீவஸ்வரத்திலே ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் அது இல்லாத ஏனைய ஸ்வரங்களையும் ஆரம்பிக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் தேவதேவாவுக்கு நான் ஸ்வரம் பாடும் பொழுது நான் அந்த காணொலியில உங்களுக்கு எல்லா ஸ்வரத்திலையும் ஆரம்பிச்சு ஒரு எக்ஸாம்பிள் பாடி காட்டுறேன். அப்ப உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரூல் நம்பர் 2, ஒரு கல்பனாஸ்வரம் பாடும் பொழுது அந்த பாடலினுடைய சாகித்ய பகுதி பாடி, அதாவது கல்பனாஸ்வரம் பாடிட்டு நீங்க எடுக்க போற அந்த சாகித்ய பகுதி, அது பல்லவியோ அனுப்பல்லவியோ சரணமோ, அந்த பகுதியினுடைய எடுப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எந்த ஒரு பாடலுக்கு கல்பனாஸ்வரம் பாடினாலும் அந்த சாகித்ய பகுதி எந்த இடத்துல ஆரம்பிக்குது என்றத வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும். இது ரெண்டு விஷயத்துக்காக கவனிக்க வேண்டும். ஒன்று, அந்த பாடலினுடைய முதல் ஸ்வரம், ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப தேவதேவ தேவதேவாக்கு நான் கல்பனாஸ்வரம் பாடுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொண்டா தேவதேவ எந்த ஸ்வரத்துல ஆரம்பிக்குதுன்னா சாவில ஆரம்பிக்கிறதுனால நான் பாட போற கல்பனாஸ்வரத்தினுடைய கடைசி ஸ்வரம் அந்த சா, மத்திமஸ்தாய் சஜ்ஜத்தினுடைய முதல் ஸ்வரம் அல்லது மத்திமஸ்தாய் சஜ்ஜத்தினுடைய அடுத்த ஸ்வரம். மத்திமசாய் சஜ்ஜத்தினுடைய முதல் ஸ்வரம் இது மந்திரஸ்தாயி நிஷாதம், கீழ் ஸ்தாயி நிஷாதம். ஒன்று, அந்த ஸ்வரத்துல நான் முடிக்கணும் ஸ்வரத்தை, இல்லைன்னா மத்திமஸ்தாயி ரிஷபத்துல நான் ஸ்வரத்தை பாடி முடிக்கணும். கமகரே சா நீல முடிக்கிறேன், தேவ ஸ்டார்ட் பண்ற. கமகரே சா நீ தேவ தேவ, புரியுதா? நான் முடிக்கிறதுன்னு சொல்றது அந்த சா நீ, அந்த கீழ் நீ நீல முடிச்சுட்டு நான் சாவுல சுவாங்கிற தேவதேவ ஸ்டார்ட் பண்றேன். இது ஒண்ணு இல்ல, பாதா பா மாதரே தேவதேவ ரீல முடிக்கிறேன். சோ நீ அல்லது ரீல தான் நான் தேவதேவக்கு ஸ்வரம் பாடுறனாக இருந்தா ஸ்வரங்கள் முடிவடையணும். நாங்க வேற எந்த ஸ்வரத்தையும் யூஸ் பண்ண முடியாது. சோ பல்லவி தேவதேவ சாவுல ஆரம்பிச்சிச்சு. சோ மந்திரஸ்தாயி நிஷாதம் அல்லது மதிமஸ்தாயி ரிஷபத்துல நாங்க ஸ்வரத்தை முடிச்சோம். அதுவே சரணம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளலாம். யாத ரூப நீ பச்சேல, யாத ரூப நீ பச்சேல, இது வந்து பா மா க ம க ரே சா நீ பாவுல ஆரம்பிக்குது. சோ என்ன பண்ணணும், பாவுக்கு முன்னாடி உள்ள ஸ்வரம் மா, மத்தியமஸ்தாய் மத்தியமம், அல்லது மத்தியமஸ்தாய் தைவதம், பாவுக்கு அடுத்து உள்ள ஸ்வரம் தா, இதெல்லாம் முடிப்போம். ஓகே, இந்த ஃபார்மெட்ல தான் நாங்க இதை முடிப்போம். அதாவது பாடலினுடைய ஆரம்பம் எந்த ஸ்வரத்துல இருக்குதோ அந்த ஸ்வரத்தினுடைய முதல் பகுதி அல்லது அதுக்கு அடுத்து உள்ள ஸ்வரம், முதல் ஸ்வரம் அல்லது அதுக்கு அடுத்து உள்ள ஸ்வரத்துல தான் நாங்க ஸ்வரங்கள் கல்பனாஸ்வரத்தை பாடி முடிக்கணும் அப்படின்றது கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல். ஓகே, இது ஒரு காரணம் எடுப்பு எதுல ஆரம்பிக்குது என்றதை கவனிக்க வேண்டியது. ரூல் நம்பர் 3, இதுவும் எடுப்போட தொடர்பு. இந்த பாடலினுடைய சாகித்யங்கள் தாளத்துல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. தாளமும் பாட்டும் ஒரே இடத்துல ஆரம்பிக்குதா அல்லது தாளம் போட்டதுக்கு பிறகு பாட்டு ஆரம்பிக்குதா என்றதை நாங்க எடுப்பு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சமக்கிரகம், அதாவது
சமத்துல ஆரம்பிச்சா தேவ தேவ எங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்ல. பாமகரே சாணி தேவ தேவ தா பத மா பக மகரே மகரே தேவ தேவ சிம்பிள். பட் அதுவே முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்ப யாத்த ரூபம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்த ரூபம் வந்து தட்டிட்டு ஆரம்பிக்கிறோம். சோ தட்டிட்டுனா தக்க யாத்த ரூப நீ பச்சேல. சோ தக்க அப்படின்ற அந்த கேப் விட்டுட்டு தான் நாங்க யாத்த ரூபம் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இது சமக்கிரகம் அல்ல. அப்ப இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அந்த கேப்புக்கும் நாங்க ஸ்வரம் பாடித்தான் யாத்த ரூபம் பாடணும். பாடி காமிக்கிறோம், உங்களுக்கே புரியும். பத ப மக மத யாத்த ரூப பாருங்க, நான் தாவல முடிச்சேன். யாத்த ரூப பாவல ஸ்டார்ட் ஆகுது, அது ஒண்ணு. ரெண்டாவது தயா தரு, அந்த இடத்துக்கு நான் ஸ்வரம் தான் பாடினேன், அந்த இடத்த கெப் விட முடியாது. பத நீ தா ப மக ம ப மக ரே ம யா தரூப. சோ இங்க தட்டிட்டு ஆரம்பிக்கிற இடத்துல எத்தனை ஸ்வரம் வரும் என்றதை கவனிச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு ஒரு ஸ்வரம் வந்தா செகண்ட் ஸ்பீடுக்கு ரெண்டு ஸ்வரம் வரும். இப்ப யாத்த ரூப ஒரு ஸ்வரம் வந்துச்சு, அப்ப செகண்ட் ஸ்பீட் பாடும்போது ரெண்டு ஸ்வரம் டபுள் ஆகும். கத பம கரே சனி சரி கரே கமயா தரூப கமயா தரு பத நி சனி த பம த பாம கரே கமயா தரூப ரெண்டு ஸ்வரம் செகண்ட் ஸ்பீடுக்கு. ஓகே, அது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். சோ இது வந்து ரூல் நம்பர் 3. இனி பார்க்க போறது ரூல் நம்பர் 4. கல்பனா ஸ்வரங்கள் பாடும்போது நம்ம வந்து ஆவர்த்தன கணக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆவர்த்தனம் அப்படின்றது அந்த தாளத்தினுடைய அங்கத்தை ஒரு முறை முழுசா போட்டு முடிச்சா ஒரு ஆவர்த்தனம். அது மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப ரூபக தாளம்னா இது ஒரு ஆவர்த்தனம். அந்த பாதியில ஆரம்பிக்கிற தக்க திமி தக்க தக்க திமி தக்காக்கு பிறகு வந்தது அரை ஆவர்த்தனம். ஓகே, அதுவே ஆதி தாளம்னா சிம்பிள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது ஒரு ஆவர்த்தனம். இந்த கல்பனாஸ்வரங்கள் பாடும்போது கால ஆவர்த்தனம், அரை ஆவர்த்தனம், ஒரு ஆவர்த்தனம், ஒன்றரை, ரெண்டு, ரெண்டரை, மூன்று, மூன்று, நாலு அப்படின்னு ஆவர்த்தன கணக்குல தான் நாங்க அதை வந்து ஆட் பண்ணிட்டே போவோம். அதாவது ஸ்டார்டிங்ல எடுத்ததுமே பெருசா பாட மாட்டோம். எடுத்ததுமே இப்போ ரூபக தாளம்னா அரை ஆவர்த்தனத்துல ஆரம்பிப்போம், ஆதி தாளம்னா கால ஆவர்த்தனத்துல ஆரம்பிப்போம். ஓகேயா, காலாவர்தனத்துல ஒரு ரெண்டு ஸ்வரம், மூன்று ஸ்வரம், அது டிபெண்ட்ஸ் நீங்க எதுக்காக பாடுறீங்க, உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்க அதை ஆட் பண்ணிட்டே போகலாம். மினிமம் ரெண்டு ரெண்டு ஆச்சு குறைந்தது பாடணும். காலாவர்தன ஸ்வர பகுதி ரெண்டு, அடுத்து அரையாவர்தனம் ரெண்டு, ஒரு ஆவர்தனம் ரெண்டு, ஒன்றரை ரெண்டு, அந்த மாதிரி பாடணும். இதுல இன்னொரு விஷயம், ஒவ்வொரு முறையும் ஸ்வரம் பாடி முடிய அந்த சாகித்யம் ரிப்பீட் ஆகும். இப்போ ஒரு ஆவர்தனம் பாடணும். ரெண்டாவர்த்தனம் பாடணும். அடுத்து மூணாவர்த்தனம், பத நீ சனி த ப ம க ரே சனி ச ரே க ரே க ம த யா த ரூப. பட் ஒவ்வொரு முறை பாடும்போது நான் ஸ்வரம் முடிய அந்த சாகித்யம் பாடுறேன், அதே மாதிரி கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்றேன். ஒரு ஆவர்த்தனம், அரை ஆவர்த்தனம், ஒரு ஆவர்த்தனம், ஒன்றரை ஆவர்த்தனம், அந்த மாதிரி. ஓகேயா, சோ இதை வந்து டீட்டெயில்டா எப்படி ஒவ்வொரு அரை ஆவர்த்தனத்துக்கு என்ன பாடலாம், ஒரு ஆவர்த்தனம் என்ன பாடலாம் அப்படின்றது அடுத்த வீடியோல உங்களுக்கு வர தயாராகி, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். சோ நீங்க கல்பனாஸ்வரம் பாடும்போது கண்டிப்பாக காலாவர்த்தனம், ஆதித்தாளம்னா காலாவர்த்தனத்துல ஆரம்பிப்பீங்க, ரூபகம்னா அரை ஆவர்த்தனத்துல ஆரம்பிப்பீங்க. கால், அரை, ஒன்று, ஒன்றரை, ரெண்டு, ரெண்டரை, மூணு, மூன்றுன்னு கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவீங்க. அதுக்கு பிறகும் வந்து பாடுறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதாவது குறைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, மகுடம் பாடி முடிப்பாங்க, அது என்ன அப்படின்றது அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது, இன்னொரு காணொலியில உங்களுக்காக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கிறேன். இப்போதைக்கு நாங்க கல்பனாசுரம் பாடுறது சம்பந்தமா மட்டுமே இந்த காணொலியில பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ரூல் நம்பர் 5, கல்பனாஸ்வரங்கள் பாடி முடிக்கும் பொழுது ஜண்டே ஸ்வரங்கள்ல பெரும்பாலும் பாடுறது இல்லை. அதாவது க க மாமா பாப்பா அந்த மாதிரி பாடி முடிக்க மாட்டோம். எப்பயாச்சும் ரேர்லி ஒருக்கா பாடலாம். பட் அடிக்கடி நீங்க எப்பயுமே பாடும்போது இப்போ பத ப ம க ரே க க ம ம ப ப த த இந்த மாதிரி தொடர்ச்சியாகவோ, அல்லது பத ப ம க ரே க க ம ம ப ம க ம யா த நடுவுல ஜண்டேஸ்வரம் பாடுவீங்க. முடிக்கும் போது ஜண்டேஸ்வரம் பாடுறது அவ்வளவு அழகாக இருக்காது. பத ப ம க ரே சனி ச ரே க க ம ம யா த இந்த மாதிரி பாடக்கூடாது. நடுவுல நீங்க பாடும்போது ஜண்டேஸ்வரம் ஆட் பண்ணலாம். பட் முடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் சில பேர் வந்து ஈஸியஸ்ட் வேக்காக ஜண்டேஸ்வரமா பாடி முடிக்கிறோம், க க மா மா பா அந்த மாதிரி.
அந்த மாதிரி தொடர்ச்சியாக பாடுறது அழகு இருக்காது. எப்பயாச்சும் ஒரு முறை பாடலாம், ரெண்டு முறை பாடலாம், பட் எப்பயுமே அந்த மாதிரி பாடுறது இல்லை. இது ரூல் நம்பர் 5. அடுத்து பார்க்க போறது ரூல் நம்பர் 6. இது வந்து நாங்க ரூல்ஸ் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லலாம். நாங்க ஸ்வரங்கள் பாடும் பொழுது முடிக்கிற டைம்ல பெருசா லென்த்தியா ஸ்வரம் பாடிட்டு நீங்க முடிக்கும் போது ஸ்வர பேட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வர பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேவதேவல இது வந்து ஸ்வர பேட்டர்ன் ஒரே மாதிரி கரி சானித ரி சானித ப. அடுத்து சானித பம போடலாம் இல்ல நீ த ப மக மக ரி ஸ ரி க ம. சோ இது வந்து ஒரே மாதிரி இருக்கு ஸ்வர பேட்டர்ன். இந்த மாதிரி கோர்வையாக பாடி முடிக்கிறதும் வந்து வழக்கமாக இருக்கும். நீங்க வந்து மகுடம் என்ற அந்த ஒரு அமைப்பு வந்து நீங்க அட்வான்ஸா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது என்னன்னு பிறகு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அது வந்து இதனுடைய ஒரு எலாபரேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கோர்வைகள் வந்து பாடி நீங்க முடிக்கும் போது அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு கோர்வைகள் எழுதி வச்சிங்கன்னா ஒவ்வொரு முறையும் பாடி பாடி மாற்றி மாற்றி பாடும்போது அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரூல்ஸ் அப்படின்றத விட ஒரு டெக்னிக்காக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது வந்து கல்பனாஸ்வரம்னா என்ன, அதை பாடுறதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பார்த்தோம். இப்போ நான் வந்து கல்பனாஸ்வரத்தை நீங்களாகவே முயற்சி செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்று நான் பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க மனோதர்ம இசையை டெவலப் பண்றதுக்கு குருட்ட கண்டிப்பா போகணும். இன்கேஸ் நீங்க யூடியூப் பாக்குறீங்க இல்ல ஒரு ஆஃப்லைன்ல ஓன் செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ் ஒன்ல பெரிய இன்ஸ்டியூட்ல யூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து பர்சனலி ரெக்கமெண்ட் பண்றது நீங்க ஒரு குருட்ட சரியா போகணும். ஏன்னா இது மனோதர்ம இசை, எங்களுக்கு தப்பு பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு குருவாக இருந்து அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ் என்னென்னு தெரியும், டெக்னிக்ஸ் என்னென்னு தெரியும், ஒவ்வொரு ராகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு குருவை பாருங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்கள் அதாவது மனோதர்ம இசை நீங்களாக பாடுறதுக்குரிய மிக முக்கியமான ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம், நிறைய கச்சேரிகள் கேட்கணும். அதாவது இன்னைக்கு பெரிய பெரிய வித்வான்கள் எவ்வளவோ ராக ஆலாபனை கல்பனாசுரம் எல்லாம் பாருங்க. நான் ஆல்ரெடி ராக ஆலாபனைக்கும் இதே விஷயம் சொல்லியிருந்தேன், நிறைய வீடியோஸ் பாருங்க அப்படின்னு. இதுக்கும் அதே தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க நிறைய பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இன்னைக்கு யூடியூப் இந்த ஆன்லைன் டெவலப்மெண்ட்னால நிறைய எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வசதி அப்படி இருக்கும்போது. ஆனா நீங்க குருவிட்டையும் போயிட்டு இந்த பக்கம் கச்சேரியும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை குரு மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கும் அதை ஒரு ப்ராக்டிக்கலா நீங்க பாடி பார்த்து அதுல இருக்கக்கூடிய சரி தவறுகளை உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கும் ஒரு குருவால தான் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ நிறைய கச்சேரி செய்யுங்க, இது ரெண்டாவது டெக்னிக். மூன்றாவது டெக்னிக், எப்பயுமே நீங்க இந்த கல்பனாஸ்வரமோ ராகாலாபனையோ பயிற்சி செய்யறதுக்கு முதல்ல ட்ரை பண்றதுக்கு முதல்ல அந்த ராகத்துல தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானங்கள் தெளிவா இருக்கணும். இந்த ஸ்வரத்துக்கு கமகம் வரும் எது, ஜீவஸ்வரம் எது, நியாசஸ்வரம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி அந்த ராகத்துல இருக்கக்கூடிய ஸ்வரஸ் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தா நான் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடியது நீங்க அந்த ராகத்துல ஜதீஸ்வரமோ ஸ்வரஜதியோ வர்ணமோ ஏதோ ஸ்வரரூபமான ஒரு உருப்படி, கொஞ்சம் கஷ்டமான அட்வான்ஸ் கீதம் மாதிரி இல்லாம கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்வரரூபமான உருப்படிகளை பயிற்சி செய்துட்டு அந்த ராகத்துல கல்பனாஸ்வரமோ ராகாலபனியோ ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வர்ணத்துல இருந்த ஸ்வர பேட்டர்ன்ஸை இங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை அந்த ஸ்வர பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை நீங்க இங்க யூஸ் பண்றதுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, அது ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு டெக்னிக், நீங்க கல்பனாஸ்வரம் வந்து எடுத்ததுமே உங்களால தானாக அப்படின்னு நினைச்சோன்ன பாட முடியாது. ஸோ நீங்க வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணணும், எழுதி எழுதி ட்ரை பண்ணணும். ஸ்வர பேட்டர்ன்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டைல்ல ஒரு ஆவர்தனம், ரெண்டு ஆவர்தனம், ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட்னு எழுதி 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 முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்துட்டு பிறகு அதை பாடி பாருங்க. தாளம் போடாம பாடுங்க, அப்புறம் தாளம் போட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பாருங்க, செகண்ட் ஸ்பீட் பாருங்க, ட்ரை பண்ணுங்க, உங்க குருட்ட பாடி காமிங்க. இப்படி முயற்சி செய்யும்போது தான் உங்களுக்கு ஓவர் த டைம் என்ன ஆகும்னா எழுதாமலே ஒன் ஸ்பாட்ல உங்களால அந்த கல்பனாஸ்வரத்தை பாடக்கூடிய மாதிரியான பிராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது வந்து கல்பனாஸ்வரம் பற்றின ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் ரூல்ஸ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த காணொலியில தேவதேவ கலையாமிதே பல்லவியில கல்பனாஸ்வரம் எப்படி பாடுறது, சரணத்துல எப்படி கல்பனாஸ்வரம் பாடுறது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்பீடோட முழுமையான ஐடியாஸ் உங்களுக்கு வர தயாராக இருக்கு. அந்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.